ஹையஸ்ட் உங்கள் இப்போ இன்றைக்கி வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதாவது வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் உங்களுக்கு வந்தீங்கன்னா ஃபுல் டீட்டெயிலாக வந்து பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிடும். ஃப்ரீ ஃபயர் வந்து பார்த்தீங்கன்னா வேணா அன்பேனா எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிடும். ஸோ ஃபுல் டீட்டெயிலாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த 4 நிமிஷம் மட்டும் பார்த்தீங்கன்னா ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல் டீட்டெயிலாக வந்து பார்த்தீங்கன்னா பார்த்துருங்க ஓகேங்களா. ஸோ இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம யாருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஃபயர் மேக்ஸ்லையும் சரி நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக போக மாட்டேங்குது. நிறைய பேருக்கு உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா போகாது, ஃப்ரீ ஃபயர் வந்து பார்த்தீங்கன்னா பேன்லாம் கிடையாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நினச்சிட்டு இருப்பீங்க. ஸோ இப்போதைக்கு அஃபீஷியலாக என்ன நியூஸ் வந்திருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃப்ரீ ஃபயர் வந்து பார்த்தீங்கன்னா ட்விட்டர் பேஜில் வந்து பார்த்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஒன்று என்னது அப்படின்னு கேட்டிங்கன்னா இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா சாரி நேற்று வந்து பார்த்தீங்கன்னா இந்த பப்ஜி கேஸ் மூலமாக நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அது என்னது வாய்தான்னு சொல்லுவாங்களா என்னது வழக்கு ஏதோ ஒன்று சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரையல் இது வந்து பார்த்தீங்கன்னா நடந்திருக்கு. ஸோ அது மூலயமா அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்க ஒரு சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் வந்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த ரெகுலேஷனுக்கு வந்தீங்கன்னா நம்ம கட்டுப்பட்டு தான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி இவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனுக்கு கட்டுப்படலைன்னா இவங்க வந்தீங்கன்னா பெர்மனெண்ட்டாக வந்தீங்கன்னா பேன் பண்ணி விட்ருவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகேங்களா. அதுக்கப்புறம் அது கூட என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா நாங்கள் இப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா எல்லா ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனையும் கடைப்பிடிக்கிறதுக்கு அவங்க சொல்லியிருக்க மாதிரி நாங்கள் ஒரு மந்த்துக்கு வந்து பார்த்திங்கன்னா சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க எங்களை. அதனால் ஒரு மந்த்துக்கு நாங்கள் இப்படி தான் இருப்போம், ஷடவுன் ஆகி தான் இருப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரு மாதம் நம்மளால் வந்து பார்த்திங்கன்னா கேம் விளாட முடியாமல் இருக்க போகுது ஓகேங்களா. ஸோ ஒன் மந்த் வந்து பார்த்திங்கன்னா நம்மளால் ஒன்றுமே வந்து பார்த்திங்கன்னா பண்ண முடியாது. உள்ளே போகிறவங்களுக்கு போய் விளையாடுவாங்க, ஆனால் உள்ளே போகாதவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒன் மந்த் நீங்கள் வெயிட் பண்ணி தான் ஆகணும். அவங்க அதையும் மீறி ஒன் மந்த்தில் வந்து பார்த்திங்கன்னா திருப்பி கேம் ஓப்பன் பண்ணாங்கன்னா அவங்களை பார்த்திங்கன்னா பெருமெண்டாக பேன் பண்ணிடுவாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா அந்த பப்ஜி கேஸ் மூலமாக நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா சொல்லியிருக்காங்க. ஸோ பப்ஜி கேஸை பற்றி நம்ம ஃபுல் டீட்டாக பார்க்கும்போது என்னெல்லாம் அப்படின்னு கொடுத்துருக்காங்கன்னா கிட்டத்தட்ட 108 பக்கம் டாக்குமெண்ட்டு நம்ம மேலே கேஸ் நடந்ததுக்கு. இது குத்தம் அது குத்தம் இங்கே இது இருக்குது, இன்னொரு கேம்ஸில் இதே மாதிரி இருக்குது அப்படி இப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நான் அதை வந்து பார்த்திங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் அந்த டாக்குமெண்ட்டோட வந்து பார்த்திங்கன்னா கொடுங்க, நீங்கள் ஃப்ரீயாக தான் படித்து பாருங்கள். 108 பக்கத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா கொடுத்து வச்சுருக்காங்க. ஸோ இந்த இதுதான் குத்தம் அப்படின்னு சொல்லி வச்சுருக்காங்க. இதை வந்து என்ன பண்ணுவாங்க இந்த ஒன் மந்த்தில் அப்படின்னு கேட்டிங்கன்னா இதில் கொடுத்துருக்க இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பெர்முடா ரீமாஸ்டர் அதெல்லாம் பார்த்திங்கன்னா பர்கட்ரி இந்த மூணு மேப்பில் உள்ள இதை தான் வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஃபீச்சர்ஸ் வந்திங்கன்னா காப்பி பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஸோ இது எல்லாமே வந்து ரீபில்ட் பண்ணணும். அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதம்லாம் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட டைம் எடுக்கவே முடியாது. கிட்டத்தட்ட ஒரு மேப்புக்கு அவங்க 2 மாதம் வந்திங்கன்னா செலவு பண்ணணும். மொத்தமாக 3 மேப்புக்கு 6 மாதம் செலவு பண்ணால் தான் அந்த 3 மேப்புமே வந்து கொண்டு வர முடியும். அப்படியே 1 மாதத்தில் கொண்டு வந்தாலும் பர்கட்ரி அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பெர்முடா ரீமாஸ்டர் இந்த ரெண்டை வந்து பார்த்திங்கன்னா எடுத்துருவாங்க. பெர்முடா வந்து பார்த்திங்கன்னா 1 மாதத்தில் வந்திங்கன்னா அவங்களால் முடிஞ்ச அளவுக்கு அவங்க வந்திங்கன்னா சேஞ்சஸ்லாம் முடிஞ்ச அளவுக்கு வந்திங்கன்னா பண்ணி நம்மளுக்கு 1 மாதத்தில் வந்திங்கன்னா அவங்க திருப்பி வந்திங்கன்னா வரலாம். அந்த ஆனால் அந்த 1 மாதத்துக்குள்ளே அவங்க வந்து பார்த்திங்கன்னா இப்படி அவங்க சொன்ன ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் கட்டுப்படலை அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கப்புறம் வந்திங்கன்னா நம்மளால் வந்திங்கன்னா ஒன்றுமே பண்ண முடியாது. ஏன்னா கோர்ட்டோட பேஜ்லாம் வந்திங்கன்னா நம்ம கேட்டு தான் ஆகணும், ஏன்னா அதுக்கப்புறம் பேன் பண்ணி விட்ருவாங்க. அதனால் 1 மந்த் வந்து பார்த்திங்கன்னா எல்லோரும் வெயிட் பண்ணுங்கள். ஸோ அதுக்காகலாம் வந்து பார்த்திங்கன்னா நான் சொன்ன மாதிரியே வந்து பார்த்திங்கன்னா யார் மேலாம் கேஸ் கொடுத்துருந்தாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆப்பிள் ப்ளே ஸ்டோரு இந்த ரெண்டுத்துலேயுமே வந்து பார்த்திங்கன்னா கேஸ் கொடுத்துருந்தாங்க. ஃப்ரீ ஃபயர் மேலேயும் கேஸ் கொடுத்துருந்தாங்க. அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா நேற்று வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபஸ்ட்டு தரப்பு இதாக வந்து பார்த்திங்கன்னா நடந்திருக்கு. அதனால வந்து பார்த்திங்கன்னா ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா ரிமூவ் பண்ணிட்டாங்க. இது வந்து பெர்மனெண்டாக ரிமூவ் இல்லை. ஃப்ரீ ஃபயர் வந்து பார்த்திங்கன்னா இந்த 1 மாதம் அவங்க சொல்கிற ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் எல்லாம் கடைப்பிடிச்சிட்டாங்க, சேஞ்சஸ்லாம் பண்ணிட்டாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா திருப்பி வந்து பார்த்திங்கன்னா ஆப்பிள் ஸ்டோரில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கேம் வரதான் போகுது. அண்ட் ப்ளே ஸ்டோர்லேயும் வந்து பார்த்திங்கன்னா வரதான் போகுது. இது யாரும் வந்து தடுக்க முடியாது. 1 மாதம் மட்டும் நம்ம கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா இருக்கணும். சேஞ்சஸும் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக பண்ணிட்டோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம வந்து பார்த்திங்கன்னா பொழைச்சி விடுவோம் ஓகேங்களா. பேன் ஆக மாட்டோம், எதுவும் ஆக மாட்டோம். இன்கேஸ் உங்களை வந்து பார்த்திங்கன்னா பேன் பண்ணிட்டாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களை வந்து பார்த்திங்கன்னா பங்களாதேஷ் சர்வருக்கோ இல்லைனா வந்து பார்த்திங்கன்னா ஸ்ரீலங்கா சர்வருக்கோ வந்து பார்த்திங்கன்னா சேஞ்ச் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பார்க்கலாம் எப்படி வந்தீங்கன்னா நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தெரில. 1 மாதத்தில் அவங்களால் முடியும்லனா இந்த இதுதான் வந்தீங்கன்னா பண்ணணும். பங்களாதேஷ் சர்வருக்கோ இல்லை ஸ்ரீலங்கா சர்வருக்கும் மாற்றிடுவாங்க. ஸோ சர்வர் சேஞ்ச் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா நிறைய பக்ஸ் வந்து நடக்கும். நிறைய பேரோட ஐடி போக கூட வந்துங்கன்னா வாய்ப்பு இருக்குது. அதனால் நம்ம பொறுத்திருந்து தான் வந்து பார்த்திங்கன்னா பார்க்கணும். 1 மாதம் வந்து பார்த்திங்கன்னா இது பண்ண போகிறாங்களா இல்லை 1 மாதத்தில் அவங்களால் முடியும்லனா நம்ம கண்டிப்பாக சர்வர் மாற்றுவாங்க. சர்வர் மாற்றும்போது நிறைய ப்ராப்ளம் நடக்கும். அதனால் நம்ம வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வெயிட் பண்ணணும். இப்போதைக்கு 1 மந்த் வந்து பார்த்திங்கன்னா சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த 1 மந்த்தும் நம்மளால் வந்திங்கன்னா கேம் விளாட முடியாமல் தான் இருக்க போகுது. 1 மந்த் வந்து பார்த்திங்கன்னா உள்ளே போகிறவங்க இப்போதைக்கு வந்தீங்கன்னா நிறைய பேருக்கு உள்ளே போவோம். அது வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு சிம்மும் வந்து பார்த்திங்கன்னா அலாட் பண்ணிட்டாங்க. ஏர்டெல் சிம் வந்து பார்த்திங்கன்னா நேற்றே வந்திங்கன்னா சொல்லி முடிச்சிட்டாங்க. ஸோ ஜியோ யூசர்ஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா அவங்க கேட்கும்போது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிலர் வந்து பார்த்திங்கன்னா 15ஆம் தேதி வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கடைசி டேட்டு, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த நெட்ஒர்க்கில் எதுவும் வந்து பார்த்திங்கன்னா ஓடாது அப்படின்னு சொல்லுதாங்க. ஒரு சிலர் வந்து பார்த்திங்கன்னா ஜியோ வந்து பார்த்திங்கன்னா எந்த தரப்பு அதையும் முன்னாடி வைக்கல அப்படின்னு பார்த்திங்கன்னா சொல்லுதாங்க. ஆக மொத்தத்தில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு எல்லா சிம்மும் வந்து பார்த்திங்கன்னா அந்த நெட்ஒர்க் எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ண தான் போகிறாங்க. நம்ம கேமுக்காக 1 மந்த் தான் வந்திங்கன்னா இருக்கும். அதுக்கு மேலே வந்திங்கன்னா நீடிக்காது. யாரும் வந்து பார்த்திங்கன்னா பயப்படாதீங்க, கேம் வந்து பார்த்திங்கன்னா பேன் ஆயிரும், கேம் இன்னும் வந்திங்கன்னா விளாட முடியாது அப்படின்னு நினைக்காதீங்க. ஒரே ஒரு 1 மந்த்து அது முடிஞ்சிக்கலாம், எல்லா ப்ராப்ளமும் வந்து பார்த்திங்கன்னா முடிஞ்சிடும் ஓகேங்களா. ஸோ அவ்வளோதான் இன்னைக்கான வீடியோ. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வெளியான ஆள் அப்படின்னு போட்டுக்கோங்க.
அப்டேட்ஸ்க்காக வந்து பார்த்தீங்கன்னா வெயிட் பண்ணுங்க. ஓகேங்களா, பை கைஸ். நிறைய முடியாது, வராது, தெரியாதுன்ற வார்த்தையை கேட்டு கேட்டு வளர்ந்துட்டேன் நான். நம்மளால முடியும் நாம நம்புற வரைக்கும் நமக்கு தோல்வியே கிடையாது. Kill them with your success, bury them with your smile.